வணக்கம் நண்பா, இன்றைக்கி வந்து ஒரு ஃபன் கிளிச் தான் பார்க்க வரேன். ஸோ நீங்கள் சோலோ டியோலாம் போர் அடிக்குது அந்த மாதிரி சமயத்தில் இந்த கிளிச்சை பண்ணலாம். ஸோ உண்மையிலேயே வந்து ஒரு சூப்பரான கிளிச், எனிமிஸ்ட்டை கூட ரொம்ப வந்து ஃபன் பண்ணுற மாதிரி ஒரு கிளிச். ஸோ ஸ்டார்டிங் என்ன பண்ணுங்கள், கரெக்டாக வந்து இந்த ஒரு காரை வந்து இந்த மாதிரி இந்த பலூன் கிட்ட நிறுத்தி வச்சுட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து அதில் ட்ரை கொடுத்து சீ சேஞ்ச் வந்து பண்ணிட்டேருங்க. ஸோ இந்த டைம் வந்து ஒரு சூப்பரான ஒரு பெரிய பில்டிங் தான் நம்ம போகிறோம். அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மிலிட்ரி பிளேஸ் இருக்குல்ல. ஸோ மிலிட்ரி பிளேஸுக்கு கொஞ்சம் அந்த லெஃப்ட் சைடில் நிறையா வந்து பில்டிங்ஸ் இருக்கும். அது மட்டுமே இல்லாமல் மிலிட்ரி பிளேஸ்லேயும் வந்து நிறைய வந்து பில்டிங்ஸ் இருக்கும், அதே மாதிரி ஒரு இது. பட் அதிலலாம் மேலே ஏற முடியாது, பட் இந்த கிளிச் யூஸ் பண்ணி ரொம்ப அழகாக மேலே ஏறலாம். ஸோ இதை நான் இப்போ எப்படி பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த கிளிச்சை வந்து நான் டியோவில் தான் பண்ணி ஜாலியாக வந்து விளாண்டுட்ருந்தோம். ஸோ என்ன பண்ணுங்கள், கரெக்டாக வந்து இந்த மாதிரி நிறையா வந்து பில்டு அந்த ஒரு மேலே டவர் மாதிரி இருக்கும், இந்த டவர்லலாம் நம்மளால் ஏறவே முடியாது. ஸோ என்ன பண்ணுங்கள், கரெக்டாக வந்து உங்களோட கார் இந்த மாதிரி கீழே நிறுத்தி வச்சு உங்கள் ஃப்ரெண்டை வந்து ஃபுல்லாக பலூனை வந்து ரைஸ் பண்ண சொல்லுவீங்க. அப்புறம் எக்ஸிட் கொடுத்தா பூம் கேஸ், இந்த இடத்துல நீங்கள் வந்துடலாம். உண்மையிலேயே வந்து ஒரு சூப்பரான ஃபன் கிளிச்சுன்னு சொல்லலாம். ஸோ ஒரு வேளை நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணி ஜோன்லாம் இந்த சைடு வந்து நீங்கள் ஜோன்லாம் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறவராக இருந்தால் இந்த கிளிச்சு வந்து உங்களுக்கு நிச்சயமாக வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஒரு முக்கியமான வந்து ஒரு ஜோன் முடிகிற ஒரு இடம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் கரெக்டாக வந்து தெரியும் எனக்கு ஜோன் இங்கே தான் வரும், ஒரு ஐடியா இருக்குது. அந்த மாதிரி சமயத்தில் இந்த கிளிச்சை யூஸ் பண்ணி நீங்கள் ரொம்ப அழகாக வந்து சர்வைவ் பண்ணலாம், இல்லை ரேங்க் புஷ் கூட பண்ணலாம். அது மட்டுமே இல்லாமல் ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது, இந்த இடத்துலேருந்து உங்களால் ஷூட் பண்ண முடியாது. ஷூட் பண்ணாலும் ஜஸ்ட் அந்த டேமேஜ் எஃபெக்ட் மட்டும் தான் எனிமிக்கு காமிக்குமே தவிர மிச்சப்படி உங்களால் வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இருந்தாலுமே நீங்கள் எனிமி எப்படி கில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேட் காக்டெயில் வச்சு கில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலேயே வந்து ஒரு ஃபன் கிளிச். பட் நீங்கள் இப்போது எஃபிபிலாம் போட்டு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறது கூட தெரியாது, அந்த அளவுக்கு ரொம்ப அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு இந்த கிளிச் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அந்த ஒரு சின்ன விஷயத்துக்காண்டி தான் வந்து இந்த கிளிச்சை வந்து நான் பண்ண சொன்னேன். ஸோ நிச்சயமாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலேயே பண்ணாயிருக்கும். ஸோ நம்ம இதே மாதிரி எங்கள் சேனலில் ஏக்கச்சக்கமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோஸ்லாம் பார்க்க நினச்சிக்கங்க, நிச்சயமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி கூட இருக்க அந்த பெல் ஐக்கனையும் ஆல் போடுங்க. நெக்ஸ்ட் அந்த ஒரு புது இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் வந்து சந்திக்கிறோம்.